இவ்ளோ காசு போட்டு பெட்ரோல் போட்டு இந்த வண்டியை ஓட்டிறதுக்கு பேசாம கரண்ட் வண்டியே வாங்கி ஓட்டிடலாம். அதனால தான் சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா? ஏத்துறா இந்த கரண்ட் வண்டியால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லைன்னு யாரா சொன்னது? அதானடா விஷயம். அதனால தான எல்லாம் அந்த வண்டியில இருந்து அந்த வண்டிக்கு மாறிட்டு இருக்காங்க. அதான் கிடையாது. இந்த கரண்ட் வண்டியால நார்மல் வண்டியை விட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்த e-பைக்லாம் படிக்கடி வெடிக்குதுல, அது எதனால வெடிக்குது? இந்த நார்மல் பைக்கும் e-பைக்கும் என்ன வித்தியாசம்? அது எப்படி வேலை செய்யுது? இது எல்லாத்தையும் நிறுத்துறா. உன்னை இப்படி முன்னாடி பேச விட்டு பின்னாடி இருந்து யார் தூண்டுறான்னு எனக்கு தெரியும்டா. யாரா இவன் தானடா? இவன் கிடையாது. நான் சொல்றதை கேளு. என்னைய பாரு, நான் சொல்றதை கேளு. இப்போ பொதுவாக நம்ம நார்மல் வண்டிலாம் இருக்குல்ல, அதில் நானே சொல்கிறேன். பொதுவாக நம்ம இப்போலாம் ஓட்டிகிட்டு இருக்க வண்டியை பார்த்தோம்னா பெட்ரோல் அப்புறம் டீசல் மூலியமாக ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுவே வந்து இ வெஹிக்கிள்ஸில் பார்த்தோம்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்று அதோட எனர்ஜி யூனிட், அதை தான் நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் யூனிட், கடைசியாக ட்ராக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டர் இருக்கும். சரி, இதில் இருக்கக்கூடிய பேட்டரி பார்த்தோம்னா லித்தியம் அயான் பேட்டரி இருக்கும். இதில் வந்து டிசியாக தான் பவர் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இதை டிசிலேருந்து ஏசியாக மாற்றுறத கண்ட்ரோல் யூனிட் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம்ல ஆக்சிலரேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ட்ரோலர் தான் ஸ்பீடே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதிலேருந்து வரக்கூடிய பவரை வச்சு தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ஷன் மோட்டார் ஓடவே ஆரம்பிக்கும். அது மூலயமா தான் இ பைக்கெலாம் மூவே ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டே சரி, ஆனால் இதால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு அதையும் சொல்லு. அது என்ன கதை? அது என்னன்னா, இந்த இ பைக்கெலாம் ஓடுறதால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதில் நம்ம எந்த பொருளை யூஸ் பண்ணுறோம்? லித்தியம் அயன் பேட்டரி. அதான் ஃபஸ்ட்டே சொன்னார்ல, இப்போ அந்த பேட்டரி எப்படி? கரெக்ட். இந்த லித்தியம் அயன் பேட்டரி செய்கிறதுக்கு லித்தியம், மெக்னீஷியம், அது போக இன்னும் சில பொருள்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, எப்படி மளிகை கடையில் கிடைக்காது? இந்த லித்தியத்தெல்லாம் ரொம்ப பூமிக்கு ரொம்ப அடியிலேருந்து தான் எடுப்பாங்க. அதுவும் இது தண்ணியோட கலந்து தான் இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு குட்டை மாதிரி அமைப்பில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வற்ற வைப்பாங்க. அதில் இருந்து தான் இந்த லித்தியத்தையே பிரித்து எடுப்பாங்க. அட, இந்த உப்பை பிடிச்சிருக்கிற மாணி அது ஈஸி தானே? அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இப்போ நீ 1 டன் லித்தியத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னா 20 லட்சம் லிட்டர் தண்ணியை வற்ற வச்சு அதுலேருந்து தான் எடுக்கவே முடியும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தோம்னா வறட்சி தான் அதிகமாகும். அது போக இ வெஹிக்கிள்ஸ்னால நிறையவே பாதிப்பு இருக்குது. இ வெஹிக்கிள் ஓடணும்னா என்ன தேவை? என்ன தேவை இல்லை, கரண்ட் தான் தேவை. கரெக்டு தான். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 51% மேலே நிலக்கரியை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி நிலக்கரியை எரிக்கும் போது அதிக அளவு காற்று மாசுபட ஆரம்பிக்குமா? அது மட்டும் இல்லாமல் லித்தியம் அயான் பேட்டரியெலாம் 10லேருந்து 15 வருஷம் தான் உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் நம்ம இந்த பேட்டரியை மாற்றி தான் ஆகணும். அதனால இ வேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். இப்போ பார்த்தோம்னா இவங்க பேட்டரி எப்படி செய்கிறாங்கன்னா, மொத்தமாக ஒரே பொருளாக செய்யாமல் சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை ஒரு பேட்டரியாக செய்கிறாங்க. இதில் ஒரு பேட்டரி, அதாவது ஒரு செல்லில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் கூட நம்ம மொத்த பேட்டரியுமே மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட முடிவுகள் வந்தால் தான் ரீசைக்கிள் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயமே தெரியும். இதில் எவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், நீ பேட்டரின்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. இந்த பைக்கெலாம் எப்படி வெடிக்குது? அது என்னென்னா, இந்த பைக் வெடிக்கிறதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வெயில் அதிக அளவில் அடிக்கும்போது பேட்டரி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு காரணமே கிடையாது. ஏன்னா அந்த பேட்டரியை தயாரிக்கும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஹீட்டு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் தாங்குற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே தாங்குற மாதிரி தான் அதை ரெடியே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தீ பிடிச்சிச்சு. அது என்னன்னா, இந்த பேட்டரியெல்லாம் பேக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது பிரச்சனையாகி உள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுனால கூட இந்த பைக்லலாம் தீ பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்னால் நிறைய பேருக்கு உயிரிழப்புலாம் ஏற்படுச்சு இல்லையா? அந்த டைமில் உருவான வண்டியெல்லாம் அந்த கம்பெனிஸே ரிட்டர்ன் எடுத்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் சாம்சங்கில் கூட ஒரு குறிப்பிட்ட மாடல் வெடிச்சிச்சு. அதுக்காக அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபோனெல்லாம் ரிட்டர்ன் வாங்கி அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. இதே மாதிரி அந்த கம்பெனி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது இல்லைன்னா அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் இதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பைக்கை வச்சு ரிசர்ச் பண்ணாதான் நமக்கு என்ன ஏதுன்னே தெரிய வரும். ஓ டே, அதான் இவ்வளோ பண்ணுறாங்களாடா. பேட்டரியோட அளவு கொஞ்சம் கூட கொடுத்தா என்ன? 500 கிலோமீட்டர் கூட போகாட்டி என்னடா வண்டி அது? கேள்றா, இன்னும் நல்லா கேள்றா. அது ஏன்னா இப்போ இருக்க இ பைக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான மாடலில் தான் செய்கிறாங்க. அதனால தான் அதில் இருக்கக்கூடிய பேட்டரியெல்லாம் நமக்கு கம்மியாக இருக்க மாதிரியே தெரியுது. ஒருவேளை இதுலேயே பேட்டரி அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது போக பார்த்தோம்னா பேட்டரி அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா அதோட வெயிட்டும் அதிகமாகி அது மைலேஜை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் இருந்துலாம் சொல்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸையுமே இன்னும் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்லாம் கம்பெனி சொல்கிறாங்க. ஏய், நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இ பைக் வாங்கவே கூடாது போலையடா. நார்மல் பைக்கோ எலக்ட்ரிக் பைக்கோ அது வாங்குறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து மாறும். இந்த இ பைக்ஸ்னால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மட்டும்தான் தப்பு. இந்த இ பைக்ஸ்னாலேயும் நிறையவே பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்த புதுசில் ரெட்மி, சாம்சங் இந்த மாதிரி ஃபோன்லாம் நிறையவே வெடிச்சிச்சு. ஆனால் இப்போ இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஃபோனை கொஞ்சம் நல்லா தான் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இ பைக்ஸுமே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி, அதாவது அதில் இருக்க பிரச்சனையெல்லாம் நீக்கிட்டு நல்லா தருவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். நம்பிக்கை அதுதான வாழ்க்கை. என்னப்பா என்ன என்ன பேசுகிறீங்க? இது பிரபு சார் வாய்ஸ். Prabhu sir, please. Mike. Where are you? I'm going. Oh, okay. Can you? I'll phone you. Oh, wow. Come sir. Kalambu netla kalavura venda. Ningal vaanga. Baada por netla vanmura venda. Ivar namak venuma. Ippadikku venum. Vaanga vaanga. Seri poranga. அதாவது நம்ம பாரதி வந்து இத்தனை நாளா தேனிலவேல் சயின்ஸ் சேனல்ல சிறப்பா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்களும் அத பாத்திருப்பீங்க. இப்போதைக்கு அப்போ வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படினா அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்ட அவர் ரொம்ப விருப்பப்பட்ட ரேடியோ ஜாக்கி வேலை கிடைச்சிருச்சுல. ரேடியோ ஜாக்கியா வேலை கிடைச்சிருக்கு. அதனால நம்மட்ட பிரியா விடை பெற்று அந்த வேலைக்கு வந்து அவர் போக போறாரு. இத்தனை நாளா நம்ம கூட சிறப்பா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்ததனால நம்ம அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இந்த மாதிரி தேனிலவேல்ல இருந்து எல்லாரும் வெளிய போறாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க. பாரதிக்கு வந்து ரேடியோ ஜாக்கி வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வேலை கிடைச்சதனால அவர் வந்து ஆசைப்பட்டு அங்க போறாரு. நம்ம கூடயே ஆசைப்பட்டு தான் வேலை பார்த்தாரு. அதே மாதிரி ஆசைப்பட்டு இப்ப அங்க போறாரு. அதனால நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை பாரதிக்கு கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேனே. சரி, நன்றி நன்றி.